என்ன மாதிரி வாழ்வியல் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணா நம்ம பித்தப்பை கற்கள் வராம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு உணவுனாலுமே நம்ம மென்னு எச்சிலோட சேர்ந்து உள்ள கனுப்பும் போதுதான் நம்மளோட செரிமானம் ஒழுங்கா இருக்கும். அதை நல்லா எச்சிலோட சேர்ந்து கூழாக்கி உள்ளுக்கு அனுப்பணும்ன்ற ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். ஒரு டைம் யூஸ் பண்ண ஆயிலே திரும்ப 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 யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடைகள்ல நம்ம சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். சில வகையான உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம வயிறு அதை செரிமானம் பண்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. ஒரு ஆபீஸ் போறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டா சாப்பிடுறோம், ஒரு வாய் சாப்பிடுறோம், ஒரு வாய் தண்ணி குடிக்கிறோம். ஆனா வாய் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை எப்பயுமே செய்யறது இல்ல. மென்னு உள்ளுக்கு அனுப்பும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே உருவாகாது. எனக்கு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னா சிவம் சித்த மருத்துவமனைக்கு வாங்க, அதுக்குண்டான மருத்துவம் கண்டிப்பா அளிக்கப்படும்.